So now coming to the next question. This is what part number 268. Yeah. So this is part number 268. Show that f of x equal to x square is differentiable at x equal to 1 and find f dash of 1. But differentiable na in left hand derivative equal to right hand derivative. This is the point of period we have told. இப்ப இதை நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதை தனியாக பிரிச்சுக்கலாம். இது வந்து க்வெஸ்சன். அப்போ ஃபர்ஸ்ட்டு ஃபார்முல எழுதிங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட், ஸோ எல்லா எஃப் டேஸ் ஆஃப் சி ஈக்குவல் டு என்ன வரும், லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு சி, இங்கே வந்து மைனஸ், என்ன லெஃப்ட் ஹேண்ட் வரப்போ மைனஸ். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் சி பை எஸ் மைனஸ் சி. அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைட்ல இருந்தா ஆர் ஆஃப் எஃப் டேஸ் ஆஃப் சி. இல்லையா ஈக்குவல் டு இங்க என்ன வரும், லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு சி பிளஸ் ஆர்ங்கிறப்போ ரைட் ஹேண்ட் சைடுங்கிறப்போ பிளஸ் வரும். இங்க எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் சி பை எக்ஸ் மைனஸ் சி. இதுதான் நம்ம ஜென்ரலான ஃபார்முலா. இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்பில் நம்ம யூஸ்ஃபுல்லாக என்ன பண்ணுவோம்னா, லிமிட் இந்த எக்ஸ்டென்ட் டு சி மைனஸை ஹெச்னு மாற்றிட்டு இதை என்னென்னு மாற்றிடுவோம், ஜீரோ அப்படின்னு சொல்லி மாற்றிடுவோம். ஏன்னா நமக்கு வந்து இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு என்ன போடுவோம், சி மைனஸ் ஹெச். எப்போவுமே ஒவ்வொரு ஸ்டெப்லையும் இந்த ஒரு ஃபார்முலா எழுதிட்டு அடுத்த ஸ்டெப்பில் எக்ஸ் ஈக்குவல் டு சி மைனஸ் ஹெச் எழுதிட்டு நமக்கு அடுத்த பாயிண்ட் என்ன கொடுத்துருக்கு, எக்ஸ் ஈக்குவல் டு 1னு கொடுத்துருக்கு. இல்லையா அப்போ இங்கே வந்து 1 மைனஸ் ஹெச். இதில் எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னா இந்த பாயிண்ட்டை தான் மீன் பண்ணுது. இந்த சிங்கிற பாயிண்ட் வந்து அட் எக்ஸ் ஈக்குவல் டு சி, அட் எக்ஸ் ஈக்குவல் டு சின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி இந்த இடத்துல 1 மைனஸ் ஹெச் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும், இப்போ இங்கே பாரு, இப்போ இந்த ஹெச் வந்து டென்ஸ் டு ஜீரோ அப்படின்னா ஹோப்பி அண்டர்ஸ்டாண்ட். எக்ஸ் ஹெச்சுக்கு வந்து ஜீரோ போட்டு பாரு, எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வந்துச்சு, 1 வந்துச்சா. இந்த இடத்துல வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 1 தான் கொஸ்டினில் கொடுத்துருக்கு. நம்ம வந்து இந்த மைனஸ் ஹெச் போட்டுக்கிறோம்ல, ஹெச் டென்ஸ் டு ஜீரோன்னு போட்டு பாரு, இந்த எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ லிமிட் ஹெச் டென்ஸ் டு ஜீரோ, இந்த இடத்துல நம்ம என்ன எழுதணும், எஃப் ஆஃப் இந்த இடத்துல 1 மைனஸ் ஹெச், எக்ஸுக்கு மேலே என்ன எழுதுறோம், 1 மைனஸ் ஹெச். இந்த ஸ்டெப் நம்ம எழுதுறோம். தென் மைனஸ் எஃப் ஆஃப் இந்த இடத்துல என்னது 1, ஏன்னா பாயிண்ட் என்னது 1 பை இந்த இடத்துல எக்ஸுக்கு மேலே என்ன எழுதுவோம், 1 மைனஸ் ஹெச். தென் இந்த சி வேல்யூ என்ன, 1. அப்போ இந்த ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆகிடும். யூஸ்வலாகவே இந்த இடத்துல நமக்கு மைனஸ் ஹெச் தான் வரும். அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஸோ லிமிட் இங்கே என்ன ஹெச் டென்ஸ் டு ஜீரோ. ஸோ தட் இங்கே எழுத இருக்கணும், இதே தான் அப்படியே எழுதுவேன். இங்கே வந்து 1 ப்ளஸ் ஹெச் மைனஸ் எஃப் ஆஃப் 1 பை இந்த இடத்துல அப்படியே வெறும் ஹெச் அப்படின்னு சொல்லி வரக்கூடியது. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்குது, எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துருக்கு. இல்லையா அப்போ இதை அப்படியே நம்ம என்ன பண்ணணும், ஸ்கொயர் பண்ணணும். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். ஸோ எஃப் ஆஃப் திஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல என்ன இருக்குவார், 1 மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் தென் மைனஸ் இங்கே எஃப் ஆஃப் 1, 1 ஸ்கொயர் பண்ணுறோம் பை இந்த இதுக்கு வந்து இந்த மைனஸ் ஹெச் அப்படியே எழுதிக்கிறேன். இந்த இடத்துல என்ன எழுத மாதிரிட்டோம், லிமிட் எழுதிட்டோம். அதே மாதிரி எடுத்துட்டேன் அப்படின்னா மீதி என்ன இருக்கும் அதே மாதிரி ஹெச் காமனாக எடுத்துட்டேன் அப்படின்னா மீதி என்ன இருக்கும், மைனஸ் டு ப்ளஸ் ஹெச் பை மைனஸ் ஹெச். ஸோ ஹியர் லிமிட் ஹெச் டென்ஸ் டு ஜீரோ. இப்போ ஹெச்சுக்கு வந்து ஜீரோன்னு சப்ஸ்டிட் பண்ணு, இல்லாட்டி அடுத்த ஸ்டெப்பில் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல என்ன இருக்கு,
இங்கே இங்கேயே கூட நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஓகே, மைனஸ் டூ ப்ளஸ் ஹெச் பை மைனஸ் ஒன். இப்போ ஹெச்சுக்கு ஜீரோன்னு போடுறப்போ லிமிட் எழுதக்கூடாது. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சில சமயம் இதையும் எழுதிட்டு இங்கே ஜீரோன்னு சப்ஸ்டிட் பண்ணுவாங்க. நாட் தட் வே. இப்போ ஹெச்சுக்கு நான் ஜீரோ போட போகிறேன், அப்போ இங்கே என்ன போடலாம், ஜீரோ பை மைனஸ் ஒன், மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். ஸோ ஹியர் த ஆன்சர் இஸ் டூ. இதே ஆன்சர் இங்கே வரணும், வந்தால் டிஃபரன்ஷியபிள், அதர்வைஸ் நாட் டிஃபரன்ஷியபிள். ஆனால் கண்டிப்பாக வரணும், ஏன்னா இங்கே வந்து டிஃபரன்ஷியபிள்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த இது ஈக்குவல் டு இந்த இடத்துல நான் ஒன் ப்ளஸ் ஹெச்னு வந்து என்ன எழுதணும், ஒன் ப்ளஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர். இந்த இடத்துல லிமிட் எழுதணும், லிமிட் ஹெச் டென்ஸ் டு ஜீரோ மைனஸ் இது ஒன் ஸ்கொயர். இந்த ஹெச் ஆசிட்டிஸ் எழுதி லிமிட் ஹெச் டென்ஸ் டு ஜீரோ. புரிய நினைக்கிறேன், இதே ஸ்டெப் தான் அங்கேயும் வரப்போகுது. இதை எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா என்ன வரும், இங்கே ப்ளஸ் ஹெச் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஸ்கொயர். இங்கே ஹெச் அதே ஸ்டெப் அப்படியே தான் வரும். ஹெச் ஹெச் எல்லாம் இங்கே இருக்கிற ஒரு ஹெச்சையும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல லிமிட் ஹெச் டென்ஸ் டு ஜீரோ எழுதிக்கலாம். மீனிங் என்ன இருக்கு, ஒரு டூவும் ஒரு ஹெச் மட்டும் இருக்கா. கீழே வந்து நான் த்ரோ அவுட் ஹெச் அப்படியே கேன்சல் பண்ணிட்டேன், அப்போ ஹெச்சுக்கு ஜீரோன்னு சப்மிட் பண்ணேன். அப்போ என்ன கிடைக்கும், கண்டிப்பாக வெறும் டூ மட்டும் கிடைக்கும். ஸோ இதுவும் டூன்னு வருது, இதுவும் டூன்னு வருது. தேர்ஃபோர் எல்லாம் எஃப் டேஸ் ஆஃப் ஜீரோ, ஜீரோ இல்லை பாயிண்ட் என்ன பண்ணுறோம், இதில் அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் இல்லையா, ஈக்குவல் டு ஆர் ஆஃப் எஃப் டேஸ் ஆஃப் ஒன். So which implies f of x is differentiable. அப்படின்னு சொல்லிருந்தேன். இது வீடியோ வந்து லாஸ்ட் ஸ்டெப் வீடியோ தெரியுதான்னு பார்த்துக்கலாம். ஸோ இது வீடியோ தெரியுது. இந்த மாதிரி இந்த ரெண்டு ஈக்குவலாக வர்றப்போ இது வந்து டிஃபரன்ஷியபிள். இது நீ கவனமாக பார்க்க வேண்டியது, இந்த ஃபார்முலா வந்து இந்த இடத்துல சி மைனஸ் வரும், அங்கே சி பிளஸ் வரும். அடுத்த ஸ்டெப்பில் இந்த லிமிட்டை வந்து மாற்றிடணும், ஹெச் அப்படின்னு சொல்லி மாற்றிடணும். இந்த ஹெச் மாற்றுறப்ப இங்கே ஒன் மைனஸ் ஹெச், அதில் வந்து ஒன் ப்ளஸ் ஹெச். அப்புறம் இதோட ஃபார்மேஷன் வந்து அங்கே ஸ்கொயர்டுன்னு கொடுத்துருக்கறதுனால ஸ்கொயர்டுன்னு மாற்றிட்டு அதுக்கப்புறம் நியர் கால்குலேஷன் வந்து. ஸோ தேங்க்யூ. அடுத்த கொஸ்டினில் அடுத்து வருகிறேன்.